ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். ஒரு சில விஷயங்களை நம்ம உடம்பால் அடக்கவே முடியாதுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அப்படி ரிலீஸ் பண்ணி விடும்போது நம்ம பக்கத்தில் நம்ம கூட யாராவது இருந்தாங்க, நமக்கு செம்ம கேவலமாக போயிடும். அந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் இருக்குங்க. இன்றைக்கான வீடியோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இதே மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடிக்கடி கிளாஸ் ரூம்லலாம் இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனை நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவசரமா வரும், அட போக முடியாது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்யூஸ்வல் நாய்ஸ். சின்ன வயசுல நம்ம எல்லாருமே இது சேட்டையை பண்ணியிருப்போங்க. ஃபோர்க் ஸ்பூனை வச்சு பிளேட்ல கர கர கரன்னு இழுப்போம். அம்மா பண்ணாத அப்படின்னு நம்மள அடிக்க வருவாங்க. அது கடந்து கத்துது, நம்ம பாட்டுக்கு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே வேலையை தான் பண்ணுவோம். சாக் பீஸை வச்சு கரகரன்னு தேய்ப்போம், பிளாக் போர்டில் நகத்தை வச்சு கீச்சுவோம். இந்த மாதிரி எல்லா வேலையும் நம்மக்கிட்ட இருக்குங்க. இந்த மாதிரி சத்தத்தெல்லாம் நம்மளால ஏன் காது கொடுத்து கேட்க முடியல, ஏன் காது ரொம்ப கூசுது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. நானே சொல்கிறேன், நாய்ஸில் மூணு வகை இருக்குங்க. அதாவது லோ, மிடில் அண்ட் ஹை. இப்போ நம்ம கேட்குற இந்த கூசுற மாதிரியான சத்தம் எல்லாமே மிடில் நாய்ஸில் வரும். அதாவது சிம்பான்சிஸ்லாம் இருக்குது தெரியுமா, சிம்பான்சிஸ் அதுங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கத்தும். அந்த கத்துற சத்தமும் இந்த சத்தமும் ஒன்று தான். அதாவது இது எல்லாமே மிடில் லெவலில் தான் வருமாங்க. இந்த சத்தம் எல்லாமே மிடில் லெவலில் வர்றதுனால நமக்கு இந்த சத்தத்தை கேட்கும்போது ரொம்பவும் கூசுமாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோக் அண்ட் மென்டோஸ். நீங்கள் என்றைக்காவது கோக் குடிச்சிட்டு மென்டோஸ் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்டதுலனா இனிமேலும் ட்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் டைரெக்டாக சொர்க்கத்துக்கே டிக்கெட் வாங்கிடுவீங்க. புரியலையா? செத்து போயிடுவையா? செத்து போயிடுவேன். இப்போவாது புரிஞ்சுதா? நீங்கள் என்றைக்காவது கோக்குக்குள்ளே மென்டோஸை போட்டு பார்த்துருக்கீங்களா? அப்படி போட்டிங்க, திப்பொறி திருமுகம் மாதிரி கோக்கு பொங்கு எலும்போ எரிமலையே வெடித்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஏன் நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நீங்க மென்டோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கறதுக்கு செம்ம ஸ்மூத்தா இருக்கும்ல, ஆனால் ஸ்மூத்தே கிடையாதான். அது அவுட்டர் போர்ஷன் ரஃபா இருக்குமா, அந்த ரஃப் போர்ஷனை நம்ம கோக்குக்குள்ளே போடுறதுனால கோக்குக்குள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை சண்டை போட்டு இந்த மென்டோஸ் பிரிச்சு விட்டுருமா. அப்படி பிரிக்கும்போது தான் கோக்கு தாங்க முடியாமல் பொங்கி எழும்புமா, அதனால தான் எரிமலை மாதிரி வெடிக்குதான். இதே விஷயந்தான் நம்மளுடைய மனுஷங்க உடம்புக்கும் கூட. நம்ம கோக் குடிச்சிட்டு மென்டோஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா வாமிட்டிங் ஆகுமா, நம்ம குடித்த கோக் எல்லாத்தையும் நம்ம வெளியே கக்கிடுவோமாங்க. சில நேரம் இது உயிருக்கே ஆபத்தாகவும் முடிஞ்சிருமா, ஸ்டொமக் பெயின் பயங்கரமாக இருக்குமாங்க, ஸ்டொமக்லாம் புண்ணாயிருமா. அதனால தயவு செஞ்சு யாரும் கோக் குடிச்சிட்டு மென்டோஸ் மட்டும் சாப்பிட்றாதீங்க. Why do we cry? நம்ம ஏன் அழுகிறோம், இந்த கண்ணீர் எங்கேருந்து வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் நம்ம யாராவது அடித்தாலோ திட்டினாலோ அழுவோம், ஆனால் சில நேரத்தில் வெங்காயம் உரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அழாமலேயே கண்ணீர் வந்துடும். சில நேரத்தில் நமக்கு பிடிச்ச மூவிஸ் பார்த்துட்ருக்கும்போது எவனாவது மண்டையை போட்டானா அந்த சமயத்தில் அழுக வரும். சில நேரத்தில் உங்கள் அம்மாவெல்லாம் கவனித்து பார்த்துருக்கீங்களா, சீரியல் பார்த்துட்ருப்பாங்க, மாமியார் மருமக சண்டை நடந்துட்டுருக்கோம், ஒரு ஓரமாக அவங்களுக்கு கண்ணீர் வந்து அழுதுட்ருப்பாங்க. கவனித்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி கவனிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பயாலஜிக்கலாக கண்ணீர் ஏன் வருதுன்னு தெரியுமா? நம்ம கண்ணுக்கு மேலே லாக்ரிமல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம்குள்ளே செக்ரட்டரி சிஸ்டம்னு ஒன்று இருக்கான், அதுக்குள்ளே தான் கண்ணீர் உற்பத்தி ஆகுமா. அதுக்கப்புறமா கண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்க்ரீட்டரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது, அது வழியாக நம்மளுடைய கண்ணீர் வெளியே வருமாங்க. நம்ம அழும்போது கண்ணில் இருந்து மட்டும் தானே கண்ணீர் வரணும், சில நேரத்தில் மூக்கில் இருந்தும் சேர்ந்து தண்ணி வரும். அது என்றைக்காவது ஏன் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பயங்கரமாக நம்மளை யாராவது அடிச்சிட்டாங்க இல்லைனா திட்டாங்க, நம்ம பயங்கரமாக அழுகிறோங்க, அப்போது கண்ணீர் அதிகமாக சுரக்கும். அப்படி அதிகமாக சுரக்கும் போது கண்ணில் இருந்து மட்டும் அதனால் வெளியே வர முடியாது. அதனால தான் உள்ளே இருக்கிற இன்டர்போர்ஷன் வழியாக மூக்குக்கு போய் மூக்கிலிருந்து நமக்கு கண்ணீர் வெளியே வருது. மூக்கிலிருந்து வர்றது கோல்டு பிடிச்சதுனால, சளின்னு நினச்சிடாதீங்க, நம்ம அழும்போது வர்றதுனால அதுவும் கண்ணீர் தானா. லாங் கேன் யூ ஹோல்ட் யுவர் பூப். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நிறைய ட்ரிக்கியான சுச்சுவேஷனில் நமக்கு பாத்ரூமே போக முடியாது, ஆனால் அர்ஜென்ட்டாக வருங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருப்போம். அநியாயத்துக்கு ட்ராவல் டைமில் தான் இந்த சுச்சுவேஷனை நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். யாரெல்லாம் இந்த சுச்சுவேஷனை அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கூச்சமே படாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணும்போது பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருப்பேங்க. அநியாயத்துக்கு ட்ராவலிங் டைமில் தான் ரொம்பவும் அர்ஜென்ட்டாக வரும். நம்ம உடம்பு நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து ப்ரோட்டீன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு டைஜஸ்ட் ஆகாத ஃபுட், அதாவது வேஸ்ட் எல்லாத்தையுமே வெளியே தள்ளுமாங்க. அப்படி வெளியே தள்ளுற அந்த ஃபுட் மல துவாரம் வழியாக தான் நமக்கு வெளியே வருமா. அப்படி வெளியே வர கழிவு 3 இன்ச் டயமீட்டர் சைஸ்ல இருக்குமாங்க. கருமோ, வெளிநாட்டுக்காரனுக்கு எதையெல்லாம் அளவெடுக்கணுன்ற ஒரு வியவஸ்தையே இல்லாமல் போச்சு. இந்த கழிவு வெளியே போகாமல் நம்ம அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளுடைய வயிறு வெடிச்சு நம்ம செத்து போயிடுவோமாங்க. இது சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, மெடிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க.
இந்த பிம்பிள்ஸ் இருக்கே, நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு செம்மையா ரெடி ஆகி போகணும்னு நினைக்கும் போதுதான் வந்து தொல்லை பண்ணுங்க. அந்த சமயத்துல விரலை வச்சு நம்ம நிச்சயமா அந்த பிம்பிள்ஸை உடைச்சு விடுவோம். இனிமேல் அந்த தப்பை பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அப்படி மட்டும் நீங்க உடைச்சு விட்டுட்டீங்க, உங்க முகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி உங்க முகமே பாக்குறதுக்கு கேவலமா மாறிடுமா. பிம்பிளுக்குள்ள பாக்டீரியா ஆயில் இருக்குமாங்க, நம்ம புஷ் பண்ணும்போது அந்த ஆயில் அப்படியே செதறும். அப்படி செதறதுனால நம்மளுடைய முகம் ஃபுல்லாக பட்டு முகம் ஃபுல்லாக நமக்கு பிம்பிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. அதனால இனிமேல் யாருமே இந்த தப்பை பண்ணாதீங்க. ஹவு லாங் கேன் யூ ஹோல்ட் ஃபார்ட்ஸ்? என்னத்தையாவது தின்னுட்டு ஒரு ஆட்டம் பாம்புன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்க, பக்கத்துல எவனும் நிக்க முடியாது, தெரிச்சு ஓடி போயிருவான். அந்த அளவுக்கு நாத்தம் குடலை பரட்டுங்க. அப்படி என்னத்தை தான் திம்பாங்கன்னே தெரியாது. சி, என்னத்தனால ஒத்துக்குவாங்க, ஆனா இந்த பாம்பு போட்ட விஷயத்த மட்டும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் இக்கட்டான சூழ்நிலையில கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க லவரா இருக்கலாம், பக்கத்துல இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து உங்களுக்கு கேஸ் தொல்லை பயங்கரமா இருக்கு. ரிலீஸ் பண்ணவும் முடியாது, அடக்கி வைக்கவும் முடியாது. என்னடா பண்ண அப்படிங்கிற ஒரு சங்கோஜமான நிலைமை வரும். சில நேரத்தில் நம்ம உடம்பே கேஸை அடக்கி வைக்க முடியாமல் ரிலீஸ் பண்ணிடுங்க. அந்த சமயத்தில் பயங்கரமான சத்தம் கேட்கும் பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாவனும் தெரிச்சு ஓடி போயிடுவான். அந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவும் கேவலமாக ஆகிடும். ஒரு நாளைக்கு 10-20 தடவை நம்ம உடம்புல இருந்து கேஸ் வெளியே போயிடுமாங்க. ஒன்று ஏப்பம் விடுறது மூலமாக போகும், இன்னொன்று எப்படி போகணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதிகமாக நான்வெஜ் மில்க் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்டொமக்கில் ஃபுட் ஃபெர்மன்ஸ் அப்படியே ஸ்டே ஆயிருமாங்க. அதனால அசிடிட்டி ஏற்பட்டு கேஸாக வெளியே வருதாங்க. இதே நீங்கள் காய்கறிகளாக அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இந்த கேஸ் ப்ராப்ளமே இருக்காதான். இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். தேன்மலர் கிருஷ்ணன் அப்படிங்கிற சில்லம் ஒரு கொரோனா சாங் எழுதியிருக்காங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். கொரோனா ஓனானா யூ ஸ்டூபிட் கொரோனா, கொரோனா ஓனானா வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் அஸ், கொரோனா ஓனானா யூ ஸ்டூபிட் கொரோனா, கொரோனா வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் அஸ், கொரோனா ஓனானா. உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்தது, ஆனாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எழுதினதுக்காகவாவதும் ஃப்யூச்சரில் நீங்கள் சூப்பரான ஒரு பிளேபேக் சிங்கராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் செல்லும். மதுமிதா அப்படிங்கிற சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா எனக்கு ஒரு டவுட்டு, உங்கள் வாய்ஸ் ஒரிஜினலாக இல்லை நீங்கள் வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்களா? இதுக்காக அடுத்தவங்க வாய்ஸை கடலாமா வாங்கிட்டு வர முடியும்? இது ஒரிஜினல் வாய்ஸ் தான் செல்லம். உங்கள் வாய்ஸ் செம்மையாக இருக்குது, உங்கள் வாய்ஸ்க்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபேன்ஸ், என்னோடய பாப்பாவும் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செல்லம். உங்கள் வாய்ஸ்க்காகவே வீடியோ பார்ப்போன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செல்லம். இது எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் பார்க்குறதுக்கு ஆமாம் மாதிரியே தெரியுது. ஒரு வேலை இது ஆமை தானோ? ஆமாம், ஆமாம் மாதிரி தான் இருக்கு. இந்த ஆமையை வரைஞ்சது யாருன்னா ஜோகனா அப்படிங்கிற செல்லம்னா, ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க, சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க செல்லம். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோடய வீடியோட பெறணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.